நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2023 மேட்ச் நம்பர் 52 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ் 11 ப்ளே பண்ணக்கூடிய இந்த மேட்சுடைய ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் கொல்கத்தாவில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. டுடே வந்து பார்த்திங்கன்னா 7:30 PM. ஸோ ஒரு விஷயம் நல்லா கன்சிடர் பண்ணிக்கணும், பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்தளவில். ஸோ இங்கே நடந்த லாஸ்ட்டாக ஒரு 3 மேட்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சி சிஎஸ்கே இன்னொரு டீம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மூணு மேட்ச்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து 180 மேலே தான் போயிருக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்கோருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோ 180 கீழே கிடையாது. ஸோ அவர் ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 190 மேலே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்கோர் வரக்கூடிய பிச்சாகவே இருக்கும், தொடர்ந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓகே, பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்தளவு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸு பிளேயர் பேட்டில்ஸு அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பிச்சில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது போன்ற பல்வேறு விஷயத்தை நம்ம டெலக்ராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுடைய டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ எஸ்டேட்டை கூட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ளே பண்ணும்போது கூட நம்ம சொல்லியிருந்தோம் வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் சப்போர்ட் ஸ்பின்னர்ஸ் அண்டு ஃபாஸ்ட் ஃபாலோர் சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டு விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இது போன்ற பல்வேறு விஷயம் உங்களுக்கு வந்து நம்ம இதில் கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் நிறையாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் பட்லரு நம்ம ஒரு ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ கேப்டன் விசி பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது, பிளேயர் மிஸ்ஸிங் தான், வேறு பெரிய மிஸ்டேக் இல்லை, ஸோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக். ஸோ ஓகே, நம்ம ப்ரைமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது அப்படின்னா டெஃபினேட்டாக ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் ப்ரைம் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அது வந்து நம்ம சுயராக நீ நடக்கூடிய மேச்சஸில் வின்னிங் டெஃபினேட்டாக எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அல்லது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலா டி11 அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நாம் ப்ரீடிக்ஷனில் போகலாம். ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எஸ்டர்டே கொடுத்த ட்ரீம் டீமு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமு. ஸோ ட்ரீம் டீமுக்கும் நம்ம டீமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்கள், ரெண்டு மூணு பிளேயர் தான். ஸோ இதெல்லாம் ஓரளவு நல்லா பெர்ஃபெக்டாக போட்டிருந்தோம். ஸோ இது ஒரு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. நம்ம விசி வந்து ஜகல் கொடுத்துருந்தா ஓரளவு இது டீசெண்டாக இருந்திருக்கும். ஸோ இதில் சின்ன சின்ன மிஸ்டேக், ஸோ அதான் பெரிய இன்னிங்ஸ் நம்ம எடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வரக்கூடிய மேச்சஸில் பெட்ரா டீம்ஸ் தர முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது அப்படின்னா ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலக்ராம்லேயும் கொடுத்துருக்கோம், நம்ம டெஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ டுடே ப்ரிடிக்ஷனை பொறுத்தளவில் ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடியது 180 மேலே தான் ஸ்கோர் டெஃபினட்டாக வரும், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, 3 மேட்சுமே ஹோம் கிரவுண்டில் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகே, அதை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிளேயர் வைஸாக நம்ம எப்படி பிக் பண்ணலாம் அந்த விஷயத்தை ஃபஸ்ட் பார்ப்போம். லாஸ்ட்டில் கேப்டன் விசி அண்டு எஸ்எல் அண்டு ஜிஎல் டீம் ஃபைனலாக நம்ம உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கணும். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் பாருங்கள். ஸோ ஓகே, இந்த 80 எபோ பெர்சன்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 6 பிளேயர்ஸில் நிதிஷ் ராணாவோடைய பெர்ஃபார்மன்ஸு தொடர்ந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது, பெட்ரா பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது மாதிரி சிவர் தவான் லாஸ்ட் 2 மேச்சஸ்ஸு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிருக்காரு, இந்த மேட்ச் எதிர்பார்க்க முடியும், ஓரளவு டீசெண்டாக எதிர்பார்க்கலாம். இந்த ஆல்ரவுண்டரில் இந்த 3 பேரில் ரசலோட பெர்ஃபார்மன்ஸு கொல்கத்தாவில் எப்போவுமே டீசெண்டாக இருந்திருக்கு. ஏன்னா பவுனிங் சப்போஸ் ஒன்னா 2 ஓவர் பவுனிங் பண்ணுவார், சம்டைம் டெத் ஓவரும் பவுனிங் பண்ணுவார். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு கேப்டன் விசியாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். அதுமாதிரி சாம்கரன் அண்டு லிவிங்ஸ்டன், சாம்கரோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக இருந்தாலும் ஐபிஎல் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. லிவிங்ஸ்டன் லாஸ்ட் மேட்ச் ஓரளவு டீசெண்டான ஃபார்ம் கொடுத்துருவார், ஒரு விசியாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது, ஒரு 115 பாயிண்ட்ஸ் வந்தது. அசீப் சிங்கு இங்கே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் பார்க்கணும். டெத் ஓவர் பவுலர் ஃபஸ்ட் பவுலிங் வந்தால் டெஃபினெட்டாக பிக் பண்ணிக்கலாம், செகண்ட் பவுலிங்னால் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹை ஸ்கோரிங் போகும்போது அசீப் சிங்கோட பவுலிங்லேருந்து டெஃபினெட்டாக விக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த 80% மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரில் கண்டிப்பாக 6 பேரும் ட்ரீம் 11 டீம்ஸில் வந்துடுவாங்களா? கஷ்டம்தான். ஸோ இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கிறது சாம்கரன், அவரை நம்ம ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் போலியனா பிக் பண்ணி பார்க்கலாம், செகண்ட் போலியனா ட்ராப் பண்ணி கூட பார்க்கலாம். ஆனால் ட்ராப் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்கி இல்லை, அதர்வைஸ்
நிதிஷ் ரானா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகிற ஃபீலிங் இருக்குது. இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை வேணால் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரா பண்ணணும் கண்டிப்பாக, வந்து இந்த ஆறு பேரையும் அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக இதில் ஒன்றா டூ பிளேயர்ஸ் வரை ட்ரா பண்ணிக்கணும். இந்த ஆறில் நாலு பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணலாம், ரெண்டு பிளேயர் நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணி பார்க்கலாம். இங்கே லிவிங்ஸ்டன் ரெண்டு பேருமே ட்ரா பண்ணுறது ரிஸ்க்கு. இங்கே வேணால் நீங்கள் சாம்கரன் அசீப் சிங் நல்லா பேட்டிங் ட்ராக்கு, நல்லா வெரி குட் பேட்டிங் ட்ராக்கில் அசீப் சிங்கோட பவுலிங் கொஞ்சம் போகிறாங்க பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் கொஞ்சம் பெட்டராகவும் பவுலிங் பண்ணியிருக்காரு. ஸோ வேணால் டெத் ஓவர் வீசினால இப்போ 200 நியரஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணாலும் டெத் ஓவர் லாஸ்ட் ஓவரில் தான் வின் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு மேட்ச் போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் விக்கெட்ஸ் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அசீப் சிங்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக அசீப் சிங்கை ட்ரை பண்ணிட்டு சாம்கரன் வேணால் ட்ரா பண்ணலாம். மேலே சிகர் தவான் அண்ட் நிஷிரானவை ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 70 எபோ பெர்சன்டேஜில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. சரி ஓகே, இதில் லாஸ்ட் மேட்ச்சு ஜேசன் ட்ரை ஃபெயிலியர் ஆகியிருந்தார். ஸோ அப்போ இந்த மேட்ச்சு ஒரு பிக்கஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான நண்பர்கள் ஒரு 17% வர. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே ஃபஸ்ட்டு கேப்டன்சி இருக்கும். ஆனால் 17% தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேசன் ட்ரை நரசு ஓரளவு டீசெண்டாக பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குர்பேஸ்வனிய பேட்டிங் லாஸ்ட் மேட்ச்சு ஃபெயிலியர் ஆகியிருந்தார், அதுக்கு முந்தின மேட்ச் ஓரளவு டீசெண்டாக ஆடிருந்தார். ஸோ இந்த மேட்ச்சு இவங்க ரெண்டு பேரில் இவங்க ரெண்டு பேரையும் ட்ராப் பண்ணிட்டு கூட இன்னொரு பிளேயர் இருக்கார் ஏ சிங்கு. ஸோ அவர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ குர்பேஸ், அதாவது நீங்கள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணோம் ஒன் சைடாக டீம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா குர்பேஸை ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து வருண் சக்கரவர்த்தி அன்றைக்கி வந்து விசியை விட ட்ரை பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பவுலிங்காக இருந்தால். ஏன்னா 15 ஓவருக்கு பின்னாடி ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு 16th over 17th over அந்த மாதிரி கண்டிஷன்லாம் அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும், அப்போ விக்கெட் சொல்லுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இதிலே நம்ம ட்ரா பண்ணுறது மேலே உள்ள ரெண்டு பிளேஸை ட்ரா பண்ணி வேணால் பார்க்கலாம். ஸோ ஓகே, அல்லது உங்களுடைய சாய்ஸில் ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கை கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு 50 above percentageல ஒரே ஒரு பிளேயர் தான். இப்போ ரிங்கு சிங்கோட பெர்ஃபார்மன்ஸும் தொடர்ந்து டீசெண்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 above percentage. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி ரிஸ்கியாக கேப்டனாக நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெங்கடேஷ் சேர கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக கேப்டனாக சூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான. ஏன்னா உண்டவுன் பேட்டிங் வந்துடுறாரு, இந்த பிச்சில் வந்து அந்தளவுக்கு பெரிய ஸ்கோர் பண்ணாட்டாலும் இந்த பர்டிகுலர் யூனிவர்ஸ்ட்டுக்கு பதிலாக ஒரே ஒரு மேட்ச் லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60+ ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி ரெஸ்கி கேப்டன் வெங்கடேஷ் ஐயர். 50 above ஒரே ஒரு சிங்கிள் பிளேயர் தான் இருக்காங்க, நல்லா கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 above percentage. இப்போ பி சிங்கு நம்ம ஏற்கனவே விக்கெட் கேப்டன் ஆப்ஷனில் சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து சிதே சர்மா அண்டு சுர்பேஸை பிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரெஸ்க் எடுக்கணுன்னா பீசிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஓப்பன் பேட்டிங் பண்ணுறாரு, ஒரு டீசெண்டாக பேட் பண்ணுறாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இதெல்லாம் 30 above சிங்கிள் பிளேயராக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 20 above மூணு பிளேயர் இருக்காங்க. இந்த மூணு பிளேயரில் மேத்யூ ஷாட்டு அல்லது சிக்கந்தர் ராஜா உள்ள வர போகிறாரு, அதை பார்த்துக்கணும். ஸோ யார் வந்தாலும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். மேத்யூ ஷாட்டில் பேட்டிங்கிலேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரவே இல்லை, எதிர்பார்க்கலாம். டுடே மேட்ச்சில் கூட எதிர்பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஒரு பிளேயராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சர்துல் தாகூர் கொஞ்சம் விக்கெட்டிங்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பேட்டிங் வந்தாலும் சம்டைம் பேட்டிங்லேயும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மூணு பிளேயரில் எனி டூ பிளேயர் அல்லது எனி ஒன் பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள், யுவர் சாய்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாதன் எலிஸை வந்து கேப்டன் விசியை ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்போ அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால், செகண்ட் பவுலிங்கில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாட்டார். நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் நாதன் எலிஸை கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளேயிங் லெவனில் இருக்கான்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ளேயிங் லெவனில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ரிஸ்கியாக கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 20. நம்ம ஏற்கனவே ரெண்டு பிரிவாக பிரித்து கொடுப்போம், பிலோ 10 பிலோ 20. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது 10 above கொடுப்போம். இப்போ பிலோ 20 நம்ம ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பிளேஸில் கண்டிப்பாக நீங்கள் 3 or 2 பிளேயர் டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இது உங்களுடைய சாய்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான டீட்டெயில் சொல்கிறோம். இப்போ கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து இனிஷியலாக விக்கெட் லூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கெஸ் பண்ணால் சாருங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் இங்கே பவுலர்ஸில் சுனில் நரேன் தொடர்ந்து விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார்,
அப்போ இந்த மேட்ச் ஒரு ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுப்பதற்கான ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த பிச்சில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிற ஃபோர் விக்கெட் கால்லாம் நிறைய எடுத்திருக்காரு, த்ரீ விக்கெட் ஃபோர் விக்கெட்லாம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ரிஸ்கியாக கூட கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். ஸோ என்னை தொடர்ந்து விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு, அந்தளவுக்கு இருந்ததில்லை. ஸோ இந்த இன்றைக்கி மேட்ச்சில் கம்பெனி கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சுதாகர் ராய், என் டைமில் பார்த்துக்கணும். சுதாகர் ராயும் ஓரளவு டீசெண்டாக லாஸ்ட் மேட்ச் ஒன் விக்கெட் எடுத்து ஒரு டென் ப்ளஸ் ரன் அடிச்சிருந்தார், டீம் லெவன் பாயிண்ட்ஸ் வந்திருந்தார். ஸோ இன்றைக்கி வாய்ப்பு கொடுப்பாளான்னு பார்க்கணும், இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து தவான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த நாலு பிளேயர்ஸில் ராகுல் சகார் தொடர்ந்து விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார். ஸோ ஹெச் பிள்ளார் ஒரு சம்டைம் ஒன் ஆர் டூ விக்கெட் எடுத்துறாரு. ஸோ இன்றைக்கி ராகுல் சகாரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தொடர்ந்து விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார். ஐபிஎல் மேட்சஸில் ஏதாவது ஒரு மேட்ச் த்ரீ விக்கெட் கால்லாம் எடுக்கக்கூடிய எப்படிட்டியுள்ள பிளேயர். ஸோ இந்த இன்றைக்கியான மேட்சில் ஒரு ஒன் ஆர் டூ விக்கெட் எடுப்பது கூட வாய்ப்புகளாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து ஹெச் ராணா அண்டு வைபவ் அராரா ரெண்டு பேரில் ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அப்போ இந்த ஸ்லாப்பில் இருந்து நம்ம யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா சாருகானா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சுனில் நாராயண் இங்கேருந்து வந்து ராகுல் சகார், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ராணா அல்லது வைபவ் அராரா ரெண்டு பேரில் ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனி ஒன் இந்த நாலு அஞ்சு பிளேயர்ஸில் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூணு பிளேயர்ஸ் வர நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினேட்டாக இதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு பிளேயர் அல்லது மூணு பிளேயர் வர பிக் பண்ணுங்கள், ரெண்டு குறையாமல் எடுங்க அல்லது மூணு பிளேயர் வர டெஃபினேட்டாக, அப்போ தான் நீங்கள் ஜிஎல் வின் பண்ண முடியும், அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே, இப்போ ஒரு நான் ஜிஎல் டீம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேப்டன் விசி நம்ம எப்படி ரிஸ்கியாக எந்தெந்த பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், பெஸ்ட் சாய்ஸில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ ஸோ எந்தெந்த பிளேயர் வந்து பெஸ்ட் சாய்ஸில் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹை லெவலில் கேப்டனை யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் ராய் தான் 17% வரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சிகர் தவான், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரசல் அதிகமாக விசியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாலு பிளேயர்ஸ் தான் கேப்டன் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களில் பெஸ்ட் கேப்டன் யார் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண டெஃபினேட்டாக நம்ம வந்து நான் வந்து இன்றைக்கி பொறுத்தவரை ஜேசன் ராய் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது, அந்த பிச்சில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி, ஒரு செஞ்சுரி அடிப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது ரசல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஓரளவு டீசெண்டாக பேட்டிங் அண்ட் பவுலிங் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் சிகர் தவான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது சிகர் தவான் அண்டு ஜேசன் ராய் ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒரு செஞ்சுரி அடிப்பதற்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரசலில் வந்து நம்ம விசியாக கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் தான். அதுமாதிரி சாம் கரன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஜேசன் ராய் அண்டு ரசல் நல்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸில் நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, ரிஸ்கி சாய்ஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேட்டாக வெங்கடேஷ் சையர் இதில் நம்ம பிக் பண்ணலாம். ஸோ வெங்கடேஷ் சையர், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசீப் சிங்கு, நாதன் எல்லிஸு, வருண் சக்கரவர்த்தி, அந்த மாதிரி லிவிங்ஸ்டன் ஒரு 15% பிக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கேப்டனாக சூஸ் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன், நீங்கள் ரிஸ்க்கே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து வெங்கடேஷ் சையரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து நிதிஷ் ராணா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு 80+ ரன்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கேப்டன்சியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஜிஎல் டீம் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டீமு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அந்த டீம் பாருங்கள். ஸோ இந்த டீம் பொறுத்தளவில் இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டீம் தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து ஜேசன் ராயை வந்து நான் விசியாக கொடுத்துருக்கேன், நான் வந்து ஜிகர் தவான் ரெண்டு வரையும் கேப்டன் விசி ட்ரை கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுதாகர் ராய் ட்ரா பண்ணிவிட்டு சுதாகர் ராயை ட்ரா பண்ணிவிட்டு இங்கே சுனில் நரேன் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டரான சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரசலுடைய இன்னிங்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் மேத்யூ ஷாட் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அதனால் மேத்யூ ஷாட் ட்ரா பண்ணி நம்ம ரசல் பிக் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சாம் கரனோட ட்ரா பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நிதிஷ் ராணா, வெங்கடேஷ் சையர், ஜேசன் ராய் என்னுடைய மூணு பேருடைய இன்னிங்ஸ் பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில டீமில் வேணால் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பீசிங்க இப்போல்லாம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நீங்கள் வந்து அதாவது பீசிங்கு அதாவது பீசிங்கை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் குறிப்பேசை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து பாருங்கள், ஒரு பெட்டரான சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பவுலிங் ஆப்ஷனில் கண்டிப்பாக வந்து வருண் சக்கரவர்த்தி,
நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலரில் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அசீப் சிங் அல்லது வருண் சக்கரவர்த்தி இப்படி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ டெத்து ஓவர் பவுலிங் பண்ணால் அசீப் சிங்கை டெஃபினட்டாக பிக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஒரு ரிஸ்கியான டீமாக, இது ஒரு மாடல் டீமாக யூஸ் பண்ணிங்க. நம்ம சொன்ன டெக்னிக் படி உங்கள் டீம்ஸை பிக் பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டரான ஜிஎல் டீம் உங்களால் உருவாக்க முடியும். இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி டீம்ஸு க்ரியேட் பண்ணலாம். அல்லது இப்போ ஒரு ஒன் சைடு கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு ஒன் சைடாக ஒரு டீம் க்ரியேட் பண்ணணும். அப்போ எந்த மாதிரி கேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கே சிகர் தவனை மட்டும் வச்சுங்க. ஸோ இங்கே குருப்பேஸ் நம்ம பிக் பண்ணிக்கிறோம், வேறு எந்த பிளேயர்ஸும் நம்ம பிக் பண்ணலாம். இங்கே நிதிஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், ஜேசன் ராய், நாலு பேரை பிக் பண்ணிக்கிறோம். இங்கே பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரசல், சுனில் நரேன், லிவிங்ஸ்டன் ட்ரை பண்ணலாம். நான் ஜிஎல்காக ஒன் சைட் டீமாக ட்ரை பண்ணுறேன், அதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, இங்கே வந்து ஃபஸ்ட் பேட் பவுலிங்காக இருந்தால் நாதன் இலீஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ராணா, ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம். ஸோ ஓகே. இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் கண்டிப்பாக அசீப் சிங் அல்லது நாதன் இலீஸ். நான் வந்து அசீப் சிங்கை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ரவுண்டில் கண்டிப்பாக லிவிங்ஸ்டன் ஷாம்பு ரெண்டு பேரையும் ட்ராப் பண்ணுறது ரிஸ்கி, ரொம்ப ரிஸ்கியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் ஒருத்தரை நம்ம பிக் பண்ணிக்கலாம், லிவிங்ஸ்டனை பிக் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிட்டு இன்னும் ஒன் மோர் பிளேயர் யாராவது ட்ராப் பண்ணிவிட்டு ஒன் மோர் பிளேயர் வந்து நீங்கள் பஞ்சாப்பில் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே யாரை ட்ராப் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, இப்போ வெங்கடேஷ் சேர் ஓரளவு டீசெண்டாக பேட்டிங் இருக்குது. குருபேஸ் தான் மேலே ட்ராப் பண்ணி நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கேப்டன்சி வந்து ஒன் மோர் பிளேயர் நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கிங்க, ஒன் மோர் பிளேயர் வந்து மாற்றிடுங்க. இதில் வந்து கேப்டன்சி வந்து ஜேசன் ராய், விசி வந்து ரசல், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வெங்கடேஷ் ஐயர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். விசி வெங்கடேஷ் ஐயர் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு பேருடைய இன்னிங்ஸும் சூப்பராக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நிதிஷ் ராணா கூட நீங்கள் ட்ராப் ரெண்டு பேரையும் நீங்கள் பெக் இன்னிங்ஸ் ஆடிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நிதிஷ் ராணாவுக்கு ஓரளவு பேட்டிங்லாம் போயிடும். ஸோ அதனால் நிதிஷ் ராணாவை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு ஆல்ரவுண்டரை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஷாம் கரன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ சாட், இந்த மாதிரி கூட கொண்டு வந்துக்கலாம். மேத்யூ சாட் உள்ளே இருந்தால் நீங்கள் மேத்யூ சாட் கூட கொண்டு வந்துக்கலாம். நல்ல ஒரு ஜிஎல் டீமாக, அந்த மாதிரி ஒன் சைட் டீமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே. ஏன்னா இன்றைக்கி வினிங் பாசிபிலிட்டி ஹோம் கிரவுண்ட், லாஸ்ட்டு த்ரீ மேட்ச் தோத்துட்டாங்க, இந்த மேட்ச் ஹோம் கிரவுண்டில் டெஃபினட்டாக விட மாட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸும் தொடர்ந்து ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸில் தோத்துகிட்டே இருந்தாங்க, எஸ்டர்டே மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணுறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஹெட்டு வெட் ரெக்கார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, அதில் 11 மேட்ச் தான் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 20 மேட்ச் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்டு வெட் ரெக்கார்டும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, இந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணுறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரைமில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.